குழந்தைகளா பூக்களை பத்தி நாம ஒரு கதை சொல்லலாமா ஒரு ஊர்ல ஒரு பூ வியாபாரி கூடையில நிறைய பூவை எடுத்துக்கிட்டு விற்பதுக்காக ஊருக்குள்ள போனாராம் அவருக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சான் அப்ப தண்ணி குடிக்கிறதுக்காக கூடைய கீழே இறக்கி வச்சிட்டு போயிட்டாராம் அவரு அந்த கூடையில இருந்த பூக்கள்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சான் அதுல மல்லிகைப்பூ பாடுச்சான் மல்லிகை நான் மல்லிகை நான் மணக்கும் நல்ல மல்லிகை நான் அப்படின்னு பாட்டு பாடிச்சான் அதை கேட்ட ரோஜா பூவு ஏய் மல்லிகையே சும்மா ஆடாத உனக்கு வெள்ளை நிறம் மட்டும்தான் இருக்குது எனக்கு பாரு மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் ஆரஞ்சு நிறம் ஊதா நிறம் அப்படின்னு பல நிறங்கள் இருக்குது எனக்கு நீ ரொம்ப சின்னதா இருக்கிற நான் உன்னை விட பெரியவனா இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுச்சான் உடனே ரோஜா பாட்டு பாட ராஜா நான் அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சுதான் அத கேட்ட தாமரை பூவு அட முட்டாள் பூக்களே நான் தான் பெரிய பூ அப்படின்னு சொல்லுச்சான் அது உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாம என்னோட மனமும் மிகவும் இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சான் தாமரை நான் தாமரை நான் தண்ணீரில் வளரும் தாமரை நான் அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சான் உடனே பூ வியாபாரி வந்துட்டாராம் வந்த உடனே நீங்க சண்டை போட்டுக்காதீங்க எல்லா பூக்களுமே அழகானது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவரு சொன்னாராம்